ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நேற்று சர்வை வேலை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய டெய்லி ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சர்வைவர் ஷோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ மறக்காமல் ஃபுல் அந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். களத்துக்கு வாங்க சர்வைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ஷன் கிங் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. களத்துக்கு வர்றது இனிகோ தலைமையிலான சர்வைவர் டீம். ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக வராங்க. உள்ளே வந்த இனிகோ தலைமையிலான அந்த சர்வைவர்ஸ் டீமை நம்ம ஆக்ஷன் கிங் ரொம்பவே பாசமாக அன்பாக வரவேற்கிறாரு. வந்த எல்லாருக்கிட்டையுமே புதிய கேப்டன் இனிகோவை பற்றி எல்லார்ட்டையுமே நமக்கு அர்ஜுன் சார் கேட்குறாங்க. அர்ஜுன் சார் கேட்கும்போது எல்லாருமே செம ஓட்டு ஓட்டுறாங்க இனிகோவை. ஏன்னா எல்லாருமே ட்ரெண்டுக்குள்ளே படுத்திருந்த எங்களை தெருவுக்கு கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா முந்தின நாள் பாம்பு வந்திருக்கு நைட்டு. ஸோ எல்லாருமே வந்து டெண்டில் படுக்காமல் வெளியில் படுத்திருக்காங்க. அதை பற்றின சொல்லி ரொம்பவே கலாய்ச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஆக்ஷன் கிங் அதுக்கு முந்தின நாள் நம்ம எல்லா பார்ட்டிசிபெண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டலாம் பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ட்ராக்டும் நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, உமாபதி, நாராயணன், நந்தா, இனிகோ இவங்க எல்லார் வீட்லேயும் முந்தின நாள் ஆக்ஷன் கிங் பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றின விவாதங்களை ரொம்பவே சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. நந்தாவோட ஒய்ஃபு அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக பேசிகிட்டு இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. நந்தாவுக்கு ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இனிகோவோட அண்ணன் அவங்களும் பேசினதை நம்ம ஆக்ஷன் கிங் ரொம்பவே சுவாரஸ்யமாக சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வாங்க இப்போ நம்ம டாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கிற 9 பேரை 2 டீமாக பிரிக்க சொன்னாங்க. பட் என்ன, நான் 4 பேர் மட்டும்தான் ஒவ்வொரு டீம்லையும் இருக்க முடியும். ஸோ அந்த ஒருத்தர் யார் வெளியில் தனியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ட்ரா த ராக் அது மூலமாக தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கருப்பு கல் எடுத்தவங்க ஒரு டீமாகவும் வெள்ளைக்கல் எடுத்தவங்க ஒரு டீமாகவும் இருக்கணும், ப்ளூ கல் எடுத்தவங்க வெளியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுறாங்க. இப்போ கருப்பு கல் எடுத்தது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நந்தா, உமாபதி, ஒனேஷா, அப்புறம் நாராயணன் இவங்க ஒரு டீமும். ஆப்போசிட் டீமில் இருக்கிறது விஜயலக்ஷ்மி, இனிகோ, அம்ஜித், நம்ம விக்ராந்த் இவங்க ஒரு டீமாக இருக்கிறாங்க. லேடி கேஷ் வெளியில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ டாஸ்க் ஆரம்பித்தாச்சு. டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயரத்தில் இருக்கிற ஒரு கீயை எடுக்கணும். அந்த கீ எடுக்கிறதுக்கு கட்டைகளை 1 by 1 கீழே அடுக்கி வச்சு அது மேலே ஏறி ஏறி எடுக்கணும். இந்த போட்டியில் கலந்துக்கிட்டது ஒன் சைடு அம்ஜித்து, இன்னொரு சைடு நம்ம தளபதி நந்தா. ஸோ ஃபஸ்ட்டு நந்தா வந்து அந்த கீயை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க டீமுக்கு தூக்கி போடுறாரு. நந்தா தூக்கி போட்ட கீயை ஒனேசா எடுத்து அந்த ரேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ஒரு பூட்டு பொறுக்கு, அந்த பூட்டை ஓப்பன் பண்ணி ரேக்கை மிதக்க விடுறாங்க. மிதக்க விட்டதுக்கு மேலே உமாபதி, நாராயணன், நந்தா, ஒனேசா 4 பேரும் ஏறி அதை துடுப்பு போட்டு தூரத்தில் இருக்கிற அந்த பசல் இருக்க அந்த பேக்கை எடுக்கிறதுக்காக வேகமாக துடுப்பு போடுறாங்க. இதுக்கு நடுவில் அம்ஜித்தும் அந்த கீயை எடுத்துடுறாங்க. கீயை எடுத்து அவங்களோட ரேக்கை மிதக்க விட்டு அதில் விக்ராந்த், இனிகோ, விஜயலட்சுமி, அம்ஜித் இந்த 4 பேருமே துடுப்பு போட்டு 2 பேரும் ஈக்குவலாக வந்துட்டுருக்காங்க. 2 டீமும் ஃபஸ்ட்டு அந்த பஸ்ஸில் ரீச் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தா டீம் தான். நந்தா டீம் தான் அதை ட்ரை பண்ணுறாங்க எடுக்கிறதுக்கு. ஆனால் நந்தாவால் எடுக்க முடியல, அலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல. கீழே விழுறாங்க, திரும்ப எந்திக்கிறாங்க, கீழே விழுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் உமாபதி சுதாரிச்சுட்டு அவர் ஏறி பசில் இருக்க பேக்கை ஈஸியாக எடுத்துடுறாரு. ஸோ எடுத்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி விக்ராந்த் டீமு அந்த பசில் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வேகமாக கரையை நோக்கி வந்துட்டுருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு போகிறது யாருன்னு முக்கியம் இல்லை, கடைசியாக யார் ஃபஸ்ட்டு வர்றாங்கங்கிறது தான் இதில் முக்கியம். விக்ராந்த் டீமு ஃபஸ்ட்டு பஸ்ஸில் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து பஸ்ஸில் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டீம் தான் ஃபஸ்ட்டு அந்த பேலன்ஸ் இல்லாத அந்த ட்ராக்கில் அந்த பஸ்ஸில் அடுக்க ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் லேட்டாகவே வந்துட்டாலும் பரவாயில்லை, நம்ம நந்தா டீம் ஈஸியாக அவங்க அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் யாருக்குமே விளையாட தெரியல. அந்த டீமில் நந்தாவுக்கும் நாராயணனுக்கோ உமாபதிக்கோ பஸ்ஸில் பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. பட் ஒனைசா சூப்பராக பஸ்ஸில் பற்றி எல்லாமே தெரிஞ்சு அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா விக்ராந்த், இனிகோ,
அம்ஜித், இந்த மூணு பேருக்கும் பஸ்ஸில் பற்றி எந்த விஷயமும் தெரியல. இந்த இடத்துல விஜயலட்சுமி பஸ்ஸில் பற்றி சூப்பராக தெரிஞ்சு அழகாக கோஆர்டினேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலாக போயிட்டு இருந்தாலும் கடற்கரை ஓரங்கிறதுனால காற்று அதிகமாக இருக்கிறதுனால அடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசே கிடையாது. ஒனைசாக இருக்கிறதுனால நாங்கள் வேகமாக முடிப்போம் அப்படின்ட்டு சீக்கிரமாக அடுக்குக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாராயணனுக்கு பேலன்ஸே கிடைக்கல. ஒரு சமயத்தில் நாராயணன் மேலே உமாபதி ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. உமாபதி டென்ஷன் ஆனாலும் நாராயணன் ரொம்பவே கூலாக அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. கடைசியாக ஒரு வழியாக பஸ்ஸில் அடுக்கி முடிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் இவங்க, அதாவது விக்ராந்த் டீம், இன்னும் அதை முடிக்காமல் வச்சுருக்காங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, எல்லாருமே அதை முடித்ததுக்கு அப்புறமா பின்னாடி போய் பின்னாடி இருக்கிற அந்த பலகையை தொடணும். அப்படி தொட்டாதான் இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகும். இந்த டீமில் உமாபதி, நாராயணன், ஒனைசா மூணு பேரும் ஈஸியாக பின்னாடி போய் அந்த பலகையை தொடுறாங்க. கடைசியாக நிற்கிறது நந்தா. அவர் பின்னாடி போய் தொடணும்னு நினைக்கும் போது காற்றுல அந்த பஸ்ஸில் எல்லாமே மொத்தமும் கீழே சரிஞ்சிருது. இதில் ரொம்பவே டென்ஷனாக நம்ம நந்தா அவர்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரொம்பவே டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு டீம், விக்ராந்த் டீமில் அழகாக எல்லாருமே நல்லா நீட்டாக அடுக்கி வச்சிட்றாங்க. அடுக்கி வச்சுட்டு அவங்களும் பின்னாடி போகணும்னு நினைக்கும் போது கடைசி நேரத்தில் நம்ம அம்ஜித் கையில் இருக்கிற அந்த, அவர் அம்ஜித் சைடில் இருக்கிற பஸ்ஸல் கீழே விழுது. ரொம்பவே விக்ராந்த் டென்ஷன் ஆகிறாரு. ஆனாலும் மனசு தளராமல் ரெண்டு டீமுமே திரும்பியும் பஸ்ஸில் அடுக்கிறாங்க. திரும்பவும் பஸ்ஸில் அடுக்கி நந்தா டீம் பஸ்ஸில் அடுக்கி முடிக்கவும் திரும்பவும் அவங்க அடுக்கி வச்சுருந்த பஸ்ஸில் எல்லாமே கீழே விழுது. ரொம்பவே டென்ஷனான நேரத்தில் எல்லாருமே யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்க டைமில் திரும்ப மூணாவது ஒரு முறை நம்ம நந்தா டீம் அழகாக அடுக்கி முடிக்கிறாங்க. இந்த சமயத்தில் விக்ராந்த் டீம் அடுக்கி வச்சுருந்த பஸ்ஸில் அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அவங்களோட பஸ்ஸிலும் மொத்தமும் கீழே சரிஞ்சிருது. இந்த நேரத்தில் ரொம்பவே மூட் அவுட் ஆகிட்டாங்க விக்ராந்த் டீம். ஸோ இவங்களால் திரும்ப ஓவர்டேக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அந்த டீம், அதாவது நந்தா டீம், யா ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிறத ரொம்பவே கவனமாக பார்த்துட்ருக்காங்க. இதில் எல்லாருமே பின்னாடி போயிட்டாங்க. உமாபதி, நாராயணன், ஒனைசா மூணு பேரும் பின்னாடி போயிட்டாங்க. கடைசியாக வர்றது நந்தா. இப்போது அந்த பலகையை தொடணுங்கிறது டாஸ்க்கு கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைன் போட்டிருந்தாங்க, அந்த லைனை தொட்டால் போதும் அப்படின்னு சொல்லவே கடைசியாக நந்தா அவர்கள் அந்த கயிறை தொட்டு இந்த டாஸ்கில் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணுற டீம் செமவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி குதிச்சிட்ருக்காங்க. இந்த டாஸ்க்கை ஜெயிச்சது நந்தாவோட டீம் உமாபதி, நாராயணன், நந்தா, ஒனைசா. இந்த நாலு பேருக்கும் ரிவார்ட் சேலஞ்சில் இவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும் கண்டிப்பாகவே. ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. உமாபதியோட டான்ஸு பயங்கரமாக இருக்குது. ஜெயிச்சதுக்கு ஒவ்வொருத்தரும் கையை கொடுத்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இந்த டாஸ்க்கை. நந்தாவோட டீமுக்கு செம்மையாக ஆக்ஷன் கிங் விசில் அடித்து என்கரேஜ் பண்ணுறாங்க, வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு ஆக்ஷன் கிங். இந்த போட்டியில் ஜெயித்ததுனால நந்தாவோட டீமுக்கு கிடைக்க போகிறது ரிவார்டு செம்மையான சாப்பாடு. நாளைக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய செஃப்பு வந்து டைரக்டாக வந்து அவங்களுக்கு சூப்பரான ரெசிபிஸ் எல்லாமே செஞ்சு அசத்த போகிறாங்க. ஸோ ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க நந்தாவோட டீம். ஜெயிச்ச டீமுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இன்றைக்கி எபிசோடை முடிச்சிட்டாங்க ஆக்ஷன் கிங். ஸோ மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.